இதே வரும்போது கை வந்து இந்த பக்கமே இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். தலை ஆடக்கூடாது, கழுத்து ஆடக்கூடாது, கண்ணு வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். உடம்பு ஒட்டி வரணும் கை. இப்ப என்னாச்சு, இப்ப கண்ணு பக்கத்துல கதிச்சா இப்போ கண்ணு பார்க்காது, அவங்களுடைய கவனம் இருக்கு. இந்த பேனா இப்ப இங்க வைக்கணும். இப்ப உங்க கவனம் இருக்கா இருக்கு, இந்த பேனா மேல இருக்கு, இப்படி மேல 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 கொண்டு போனோம். இந்த பேனா இந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு நேரா வந்துருச்சு. இப்ப இந்த காது கை பேனா எல்லாம் ஒரு ஒரே போட்டு வந்துச்சா. இப்ப இது ஒரு நிலை, இதுக்கு அடுத்த நிலை இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல சரியா. வெட்ட வெளியில காஸ்மிக் பவர்களை ஏற்றி விடாமல் திரும்பவும் சக்தி இருக்குள்ளேயே வந்து
இந்த பயிற்சியை இடத்திலே பார்த்து மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நடக்கும். அவரை வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களால் எப்பெல்லாம் செய்யணும் அப்பெல்லாம் செய்யலாம். பயிற்சி ஜாலியாக இருக்கும் போது செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கும், 6 மணிக்கு எழுந்திருக்கும் அப்போதான் செய்யணும்னு கிடையாது. மிச்ச நேரம் செய்யாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு விடியகாலம் எழுந்திரிச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் மீதி நேரத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிறீங்க, இல்லை சாப்பிட்றது முன்னாடி இந்த மாதிரி வாய்ப்பு நேரம் இருக்குது, அப்போ வயிறு காலையாக இருக்குன்னா இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. எப்பப்போ நேரம் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த பயிற்சி முகவழி பயிற்சி அப்புறம் இந்த பேனா வச்சு செய்கிற பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் என்ன நன்மை, கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. கண் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே எங்கேருந்து போயிட்டே இருக்கான், கண்ணுக்கு ஷார்ப்னஸ் கண்ணு பார்வையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான பயிற்சி. மனசு ஒருநிலைப்படும், நிகழ்காலத்திலே மனசை வச்சுக்கணும்னு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஞானிகள்லாம் சொல்லுவாங்க. அந்த நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நினைச்சிருக்கும் போது வேற ஒன்றுனால மனசு தாவிடும் இல்லையா. அப்படி போகாமல் இருக்குது மனசு ஒருநிலை பண்ணணும்னா பயிற்சி வேணும். நம்ம கையில் இருக்கிற பேனால அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கவனம் அது மேலே வரும். அந்த மாதிரி பயிற்சி பண்ண பண்ண உங்களுடைய நடைமுறையில பாடம் படிக்கும்போது பாட்டு மேலே கவனம் இருக்கும், வேற அது மேலே போகாது. அப்படி தப்பித்தா இருக்கனால திரும்ப வந்துடும். அதுக்கு தான் பல பயிற்சிகள் நம்ம பண்ணிக்கிட்டே வரோம். அது செய்ய செய்ய உங்களுக்கு என்ன இருக்கும், என் திருமகள் மாதிரி டாக்டர் ஆகிடலாம், அந்த சாமியில் மாதிரி ஐஎஸ் ஆகலாம். நீங்கள் நினைத்ததே சாதிக்க முடியும் சரியா. வேற எதனா சந்தேகம் இருக்கா?